இல்ல வந்தாலே சிரிக்கிறீங்க, என்ன விஷயம்? இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கவிதா மாதிரி பண்ணி வருத்தப்படுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே பேசிட்டாங்க, அழகா பேசிட்டாங்க, இந்த படத்தை பத்தி எல்லாருமே சிறப்பா பேசிட்டாங்க. பேசுறதுக்கு ஒன்னும் இல்லாட்டும் பேசணும். முதல்ல ஸ்டார்ட் வித் அப்ளாஸ். அப்புறம் ஈ ஃபார் என்டர்டெயின்மெண்ட், முகேஷ் மேதாஜி. தென் எம்பீரியஸ், தென் பிரமோத், இங்கே தமிழ்நாடு ஹெட் அப்ளாஸ். அப்புறம் அசோக் செல்வன், தவ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப சேடாக இருக்காரு இன்னைக்கு. கொஞ்சம் பரவாயில்லையா? சரி, நிக்கில. அப்புறம் வந்து விக்னேஷ், சக்தி சார், தேனப்பன், கலை, என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ப்ரெஸ் மீட்டு ப்ரமோஷன் எல்லாமே சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அசோக் செல்வம் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தை நாங்கள் நடிச்சிருக்கோம், இது ஒரு சூப்பர் டூப்பர் படம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இது உண்மையிலே விக்னேஷ் வந்து கதை சொல்லும் போது நிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணதான் ஒரு மியூசிக் சவுண்டு கேட்டுருந்தது. டக்குன்னு ஒரு ஸ்பீக்கர் எடுத்து வச்சாரு, லேப்டாப் திறந்தார், கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ரீரெக்கார்டிங்கோட ஒரு டைரக்டர் எனக்கு கதை சொல்லியிருக்காருன்னா, ட்ராவல் ஆல்மோஸ்ட் 145-146 சொல்லி விக்னேஷ். ஏன்னா அதோட ஃபீலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இமோஷன் வெண்டி நரேட்ஸ், அதை ஃபீல் இருக்கணும், என்ன சொல்ல போகிறோம் அது உடனே மைண்டில் ஏறணும்னு சொல்லி அவர் அந்த மியூசிக் போடும்போது ஐ நியூ தட் இஸ் சம்திங் என்ன. ரெண்டாவது தரோவாக ஒரு ஸ்டோரி போர்டு வச்சு ரெடி ஆகிட்டார் அவர். நீங்கள் நாளைக்கே ஷூட்டிங் போங்கன்னு சொன்னால் ஷூட் பண்ண தயாராக இருக்கின்ற ஒரு இயக்குனராக தான் நான் விக்னேஷை பார்த்தேன். மெட்டிகுலஸ் இன் இஸ் ப்ரோக்ராமிங், மெட்டிகுலஸ் இன் இஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் அங்கே வந்தவனை பார்த்தோம். அவரை வந்து நான் நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி பேசிட்டேன். இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவான்ற எந்த வித டவுட்டும் எனக்கு கிடையாது. ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபோர்ஸ் கன்வெர்ட் இன் தி ஸ்டேட் அண்ட் தி கண்ட்ரி, மை நாட் ஹாலிவுட் ஆல்சோ.